Hello friends, welcome back my channel Sandhya Samayal and Vlogs. இன்னைக்கு நம்ம சமையல்ல ரொம்பவே ஈஸியான ரெட் சில்லி சாஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சந்தியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆல்ங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெட் சில்லி சாஸ் செய்ய நான் இன்னைக்கு 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகாயில் உள்ள காம்புகள்லாம் எடுத்துட்டேன். நான் இதை இப்போ கொதிக்கிற வெண்ணில ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுக்கிறேன். ஊற வச்சு எடுத்த வரமிளகாய், ஒரு தக்காளி, 3 பல்லு வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன பல்லாரியில் அரை பகுதி, இது எல்லாத்தையும் வரமிளகாய் ஊற வச்சு தண்ணியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த ஜூஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு கெட்டியாகட்டும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எதுக்கு சுகர் ஆட் பண்ணுறோன்னா, இது ரொம்ப காரமாக இருக்கும், இதோட காரத்தை பேலன்ஸ் பண்ண தான் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூனுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா கூட நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி சாஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை டேன் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க. சூப்பரான ரெட் சில்லி சாஸ் ரெடி ஆயிட்டு. உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சந்தியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.